ராஜஸ்தானில் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசை கவிழ்க்கும் வகையில் ஆதரவை விலக்கிக் கொண்ட சச்சின் பைலட் உள்ளிட்ட அதிருப்தி எம்எல்ஏக்கள் 19 பேரை தகுதி நீக்கம் செய்ய தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் அசோக் கெலாட்டை பதவி விலக கோரி சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டனர். அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் பாஜகவின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிருப்தியாளர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக கொரோனா பரிந்துரையின் பேரில் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் சச்சின் பைலட் தாக்கல் செய்த மனுவின் மீது 24ஆம் தேதி தீர்ப்பு வழங்கும் வரை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் சபாநாயகரை அறிவுறுத்தியிருந்தது. 24ஆம் தேதியான இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த வழக்கில் மத்திய அரசையும் வாதியாக சேர்க்க கோரி சச்சின் பைலட் தரப்பு புதிய மனு தாக்கல் செய்தது. அதனை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் வரை அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என சபாநாயகருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.